फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नम्बर पाकपो वीडियो डार्क सर्कल पत्ता वीडियो को चैनल सब्सक्राइब पड़ाव प्लीज सब्सक्राइब पड़कों पकड़ बेल आइकन क्लिक पाको सो दट ना पड़े वीडियो नहीं मिस् पड़ा पाकल वीडियो नाम मूणु विषय पाकपो फर्स्ट वन रीसन फॉर डार्क सर्कल रीसन डार्क सर्कल पाकपो सेकंड वन पे होम रेमेडी என்ன ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணா நம்ம இந்த டார்க் சர்க்கிள் போய்டும் அப்படினு பார்க்க போறோம் அண்ட் தேர்ட் ஒன் ஒரு ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் ரெகுலரா யூஸ் பண்றதனால உங்க டார்க் சர்க்கிள் சீக்கிரமா குறைய போறன்றத பார்க்க போறோம் டார்க் சர்க்கிள் வரதுக்கான ரீசன்ஸ் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா ஐ ஸ்ட்ரெயின் அதாவது கண்ணை போயிட்டு ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரீசன் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் டிவி பார்க்கிறது கம்ப்யூட்டர் அதுக்கப்புறமா மொபைல் ஃபோன் தூங்காமல் நைட் ஃபுல்லாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால ஐ ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி உங்களுக்கு அந்த டார்க் சர்க்கிள் வர ஸ்டார்ட் ஆகுது அலர்ஜினாலேயும் டார்க் சர்க்கிள் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க அலர்ஜின்னு பார்க்கும்போது ஐ இச்சிங் அதுக்கப்புறம் ரெட்னஸ் ஆகுறது இதுதான் அலர்ஜிக்கான சிம்டம்ஸ் இதனாலேயும் டார்க் சர்க்கிள் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் சன் எக்ஸ்ப்ளோர் சன் அதாவது சூரிய ஒளியில் ரொம்பவே நம்ம இருக்கிறோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு அந்த டார்க் சர்க்கிள் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் ஜெனட்டிக் ரீசன் சொல்கிறாங்க ஜெனட்டிக் ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் உங்கள் ஃபாதருக்கு உங்கள் மதருக்கு இல்லை உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் ஏஜிங் ஒரு 35 இயர்ஸ் 45 இயர்ஸ் ஆகும்போது நம்மளோட டெஃபிஷியன்சி நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி நிறைய ப்ராப்ளம் வருது ஸோ அந்த ரீசன்னாலுமே ஏஜிங்னாலுமே உங்களுக்கு டார்க் சர்க்கிள் வரதுக்கு சான்சஸ் இருக்குது டார்க் சர்க்கிள்கான ரெமிடியை இப்போ நம்ம பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் ரெமிடி ஒரு ஐஸ் கியூபை எடுத்து ஒரு க்ளீனான ஒரு துணியில் ரேப் பண்ணிக்கோங்க ரேப் பண்ணிவிட்டு ஐயை சுற்றி ரொம்ப மைல்டாக ரப் பண்ணிக்கிட்டே வாங்க இது ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டார்க் சர்க்கிள் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்கேஸ் ஐஸ்க்ரூப் ரெமெடியே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் கோல்ட் வாட்டர்லேயும் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் வாட்டரை எடுத்து ஒரு துணியை அதில் டம்ப் பண்ணி வச்சுடுங்க வச்சுட்டு அந்த சில்னஸ் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா அந்த துணியை எடுத்து நம்ம ஐயில் வச்சுடுங்க இதுவே ஒரு 20 மினிட்ஸ்க்கு அந்த துணி நம்ம ஐலேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த துணி போயிட்டு ரொம்ப வார்மாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் டம்ப் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்படி பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு ஐஸ் கியூப் எஃபெக்ட் தான் கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெமிடி டீ பேக்கை வச்சுதாங்க இந்த டீ பேக்கை ஒரு ஹாட்டான வாட்டரில் டிப் பண்ணி வச்சுடுங்க டிப் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருக்கட்டும் அதோட அந்த டிகார்ஷன் எல்லாம் இறங்கினதுக்கப்புறமா நீங்கள் அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணும் ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அந்த டிகாஷன் வித் அந்த ஹாட் டீ பேக் போயிட்டு கோல்டாயிடும் கோல்டு ஆனதுக்கப்புறமா அந்த டீ பேக்கை எடுத்து உங்கள் கண்ணை மூடி கண்ணுக்கு மேலே வச்சுருங்க இது ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கோல்டு வாட்டரில் உங்கள் ஐயை வாஷ் பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் ரெகுலராக பண்ணுறதுனால ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் அந்த டார்க் சர்க்கிள் குறையிறது டீ பேக்னு சொன்னலைங்க அந்த டீ பேக்கில் நீங்கள் பிளாக் டீ பேக் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா க்ரீன் டீ பேக் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெமெடி டொமேட்டோ பியூரியை வச்சு தாங்க டொமேட்டோ பியூரியை எடுத்துக்கோங்க அதில் காட்டன் பேட்ஸை போட்டு வச்சுடுங்க போட்டதுக்கப்புறம் அது நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா ஒரு எக்ஸஸாக இருக்கிற அந்த ஜூஸை எல்லாமே பிழிஞ்சுக்கோங்க பிழிஞ்சிக்கிட்டு அந்த காட்டன் பேட்ஸை எடுத்து உங்கள் கண்ணில் ஒரு 10 to 20 மினிட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கோல்டு வாட்டரில் நீங்கள் 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின் போயிட்டு ரொம்ப லைட்டன் ஆகும் ஏன்னா டொமேட்டோவில் ப்ளீச்சிங் எஃபெக்ட் இருக்குது ஸோ இதனால் உங்களுக்கு டார்க் சர்க்கிள் சீக்கிரமாக போகிறதுக்கான சான்சஸ் நெக்ஸ்ட் ரெமெடி பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் வச்சு தான் இந்த ரெமெடியை நம்ம பண்ண போகிறோம் ரோஸ் வாட்டர்ன்றது ரொம்ப பியூரான ரோஸ் வாட்டரை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு டொமேட்டோக்கு சொன்ன மாதிரி தான் காட்டன் பேட்ஸை ரோஸ் வாட்டரை டிப் பண்ணி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற அந்த ரோஸ் வாட்டரை அந்த காட்டன் பேட்லேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த ரோஸ் வாட்டர் இருக்கிற காட்டன் பேக்ஸை உங்கள் கண்ணில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுருங்க
வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஐ வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வீக்லி ஒரு ட்வைஸ் பண்ணால் கூட போதும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம டார்க் சர்க்கிள்க்கான ப்ராடக்டை பார்க்கலாம். இந்த ப்ராடக்டோட நேம் பார்த்தீங்கன்னா மாமா எர்த். இந்த ப்ராடக்ட் நீங்கள் நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டே க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களை டெய்லி ரொட்டீனில் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே உங்களை டார்க் சர்க்கிள் மறைய ஆரம்பிக்கும். அண்ட் இந்த க்ரீமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி பிளெண்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கெஃபைன் அண்ட் நிறைய உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இந்த க்ரீமில் அடங்கி இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே உங்களோட பிளாக் சர்க்கிள் மறையத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒரு 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும் போதே கம்ப்ளீட்டாக அந்த பிளாக் சர்க்கிள் போகிறதுக்கும் சான்சஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போடுற உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணிடாமல் இருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.